இந்த வாரம் நம்ம அட்டி மலேசியாவில். இது மொச்சக்கொட்டையா? மொச்சக்கொட்டை இல்லைப்பா, அது புழு. காய்கறி வாங்கி தருவீங்க பார்த்தா காய்கறி மேல மேயிருதெல்லாம் வாங்கி தருவீங்க. வெட்டுக்கிளி ப்ரோ, பாலா ப்ரோ, ஆஞ்சல் விஜயனை இப்படி வறுத்து வச்சிருக்கீங்க. கண்ணை மூடிட்டு பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு எடுக்கணும், எடுத்துட்டு அவங்கவுங்க அதை சாப்பிடணும், அவ்வளவுதான். ஓகேங்க, சூப்பர். இது ஃபாரின் கண்ணாடி இல்லாம போகவே கூடாது. உள்ளூர்ல தான் ஒரு பயம் மதிக்கல, வெளியூர்ல கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். வேற லெவல் பண்றாங்க. வண்டி கேட்டவொடனே வண்டியை கொடுத்து ஜமாச்சிருவாங்க இல்லை நம்ம ஆளுங்க. வண்டியா அது? ஓகே மக்களே, ஒரு வழியாக வந்து நம்ம மலேசியா வந்து இங்கே இருக்கிற அட்டி ஏதாச்சும் தேடணும் அப்படின்னு யோசிச்சுன்னு இருக்கும்போது நம்ம பிரதர் முகேந்திராவோட அட்டியை தான் நம்ம வந்து பார்க்கணும். ரொம்ப நன்றி, ஒரு வழியா தேடி உங்களை இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சிட்டேன். மலேசியால போய் ஏதாச்சும் ஒரு அட்டியை மீட் பண்ணுவோம்னா நீங்க தான் எனக்கு ஞாபகம் வந்தீங்க. தேங்க் யூ, தேங்க் யூ நண்பா. சோ அப்படி வந்து ஒரு மலேசியாவோட ஃபேஸாவே நீங்க இருக்கீங்க இப்போ, அது நீங்க எவ்வளவு பெருமைப்படுறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி நீங்க சொல்லி கேக்குறப்ப நல்லா சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ். சோ நான் இவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். கண்டிப்பா ப்ரோ. ஹாய் ப்ரோ, வணக்கம் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. பெரிய ஃபேன். ஐயோ ரொம்ப நன்றி. ஷோ எல்லாம் பாத்துக்கேன். எங்க காத்து பத்தல பெரிய ஃபேன் ப்ரோ. நீங்க அம்மா இன்னைக்கு சமைச்சு வச்சிருந்தாங்க, மீன் கறி வச்சிருக்காங்க, கூட்டு வாங்க வீட்டுக்கு. நானே என் வீடு கொஞ்சம் தூரம், பார்சலாச்சு கட்டணும் வந்துருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் வரும், அடுத்த வாரம் வந்துருங்க. கண்டிப்பா. என்னை பத்தி சொல்லணும்னா ஆக்ட்ரஸ்னு சொல்லலாம், பட் இப்போ வந்து கொஞ்சம் பாஸ் பண்ணி ஸ்பிரிச்சுவல் லைன்ல போயிருக்கிறேன் சொல்லலாம். யோகா அண்ட் மார்ஷல் ஆர்ட் கூட கொஞ்சம் பாஸ் பண்ணி இருக்கு. ஸோ நல்ல வேலை சார் வந்து இங்க இவ்வளவு தூரமா நான் போட்டுக்கிறேன். கொஞ்ச நாள் எனக்கு எனக்கு வந்து நான் சொல்லிட்டேன், அவங்க நல்லா இந்த யோகா இதெல்லாம் போனதுக்கு அப்புறம் பெரிய லெவல் அடைஞ்சதுக்கப்புறம் பக்கத்தில் விபூதி போகிற ஜாப் எனக்கு கொடுத்துருக்கேன். சூப்பர் ப்ரோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியா அட்டினா ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து வர கெஸ்ட்டுக்கு ஒரு பால் சர்பத்து இல்லை ஒரு டீ வித் மலாய் இந்த மாதிரி வந்து ரோஸ் மில்க்கு இந்த மாதிரி நம்ம ஏரியா டிஷ் கொடுத்து ஆரம்பிப்போம். உங்கள் ஏரியாவுக்கு வந்திருக்கேன், உங்கள் ஏரியாவில் எனக்கு பிடிச்சது மயில் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி உங்கள் ஏரியா ஸ்பெஷலான டிஷ்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. இது காஃபி, இது தான் காஃபி, நம்ம ஊரில் காஃபி குட்டியில். ஆமாம் ப்ரோ. நீங்கள் வந்து கோப்பின்னு சொல்லுவாங்க. ஒன்று வாங்கினா ஒரு நாலு பேர் சாப்பிடலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ, உங்கள் அட்டி ட்ரிங்கோட நம்ம இந்த ஷோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். சேர்ஸ் போடலாமா ப்ரோ? சேர்ஸ். இவர் ரெண்டு ஐம்பது. சேர்ஸ். ரெண்டு ஐம்பது, மொத்தம் பத்து ரூபாய் சொன்னல. இந்த ஷோ ஃபுல்லாக நகைச்சுவை உணர்வு வந்து வெளிப்படணும். அட்டினா நம்ம ஏரியாவில் வந்து கேங்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் குரூப், இதுதான் அட்டி. இங்கே வந்து அட்டின்ற வேர்டுக்கு என்ன பேசுவீங்க? என்னன்ற வேர்டு அட்டின்னா? நம்ம என்ன சொல்ல லேப்பா பாட்டுன்னா இப்போ இந்த பிளேஸ் வந்து இது பாட் பாட்டு. ஓகே, இப்போ நாலு பேர் உட்காந்து நம்ம கதை பேச போகிறோம், அங்கே இருக்க போகிறோம், அங்கே இருக்க போகிறோம், அது பேர் லேப்பா. பயன்படுத்துறோம் வாங்க, நம்ம கிளம்புவோம், வீட்டு கிளம்புவோம். நாங்க திடீர்னு பவுன்ஸ் ஆகும், நீங்க வெடிப்போம், தகவல் வெடிச்சிருவோம். சாவடின்றாங்க ப்ரோ, நான் பயந்துட்டேன். இன்னைக்கு செம்ம சாவடினாங்களா? சரி, எதுக்கு நம்மள சாவடிங்க? அப்புறம் சொன்னா சூப்பர் சூப்பரா பண்ணீங்க அப்படின்னு. இந்த ஒரு வார்த்தை செக்அப்
சிக்காப்னா சூப்பர். அதுவும் சூப்பர். அங்க வந்து நாங்க சிக்கன் சொல்லுவோம். சிக்கன்னா பிரச்சனை. ஆ சிக்கன் சிக்கன் ஐயோ மச்சான் சிக்கன் மச்சாங்க ஐயோ அந்தாலா சிக்கன்டா அப்படினும். இங்க வந்து சிக்காப்னா சூப்பர். சிக்காப்பா இருக்கு. இப்போ இந்த மில்லு எப்படி இருக்கு? சிக்காப்பா இருக்கா? சிக்காப்பா இருக்கு bro இது. அதுல இருக்கு காவுன்னு சொல்றோம். மைலோ பண்ணி குடிக்குறீங்க இப்போ இப்போ வந்து இது வந்து ஒரு ஹாட் சாக்லேட் வச்சுக்கோமே. இதுல வந்து இன்னொரு 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டா அது காவு. நாங்க காவுனா என்னன்னு சொல்றோம்னா எவனா சாவடிக்கிறதா வந்து காவு. சூப்பர் bro. மட்டி எவ்வளவு பெருசு? யார் யார் ரொம்ப சின்னதுதான். சின்ன ஒரு சர்க்கிள். நம்ம வேலை, நம்ம ஃபேமிலி, நமக்கான க்ளோஸ் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸு, நம்ம இன்ப துன்பங்களை வந்து பகிர்ந்துக்கிறதுக்கும் சரி, ஏதாச்சும் விஷயத்த ஷேர் பண்ணுறது அது அந்த மாதிரி. சூப்பர். நீங்கள் வந்து பிக் பாஸ் போனீங்க, அதுக்கப்புறம் வேலன் படம் நடிச்சிங்க, உங்களோட சாங்ஸ் எல்லாம் வந்து மில்லியன் கணக்கில் போதும். இந்த மாதிரி ஒரு ஃபேஸுக்கு முன்னாடி மலேசியா வந்து முகேனை எப்படி பார்த்துச்சு? இப்போ முகேன் ப்ரோவை மலேசியா எப்படி பார்க்குது? நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு அந்த ஆக்சுவலி அங்கீகாரம் தான். பிக் பாஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சு, அந்த வரவேற்பு இன்னும் அதிகமாகிடுச்சு, மக்களோட ஆதரவு இன்னும் அதிகமாகிடுச்சு. நீங்கள் வந்து நிறைய திறமைகளுக்கும் சரி நிறைய ஆர்ட்ஸ்க்கு வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுக்கும், நிறைய சப்போர்ட். அது கண்டிப்பாக தெரியுது. ஏன்னா ஃப்ளைட்டில் ஏறுறது, ஏர்போர்ட்டில் இறங்குறதுலேருந்து இப்போ வரைக்கும் எங்கே பார்த்தாலும் நம்ம ஆளுங்க. இப்போலாம் நண்டு ரோட்டில் ஒருத்தர் லாரியை நிறுத்திட்டு இறங்கிட்டாரு, இது டிரைவரு இறங்கிட்டு பேசிட்டு போனார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி. ஸோ உங்கள் அட்டியை பற்றி பேசிக்காக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாச்சு, இதை பற்றி நிறைய பேச போகிறோம். லைட்டாக வந்து ட்ரிங்க் காலி ஆகிடுச்சு, எனக்கு ஏதாச்சும் சாப்பிடணும் போல் இருக்குது. ஓகே, எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, யூனிக்குயூ அம்மா உணவு டூர் தாய் ஃபுட். ஓ, தாய்லாந்து ஃபுட்டு. தாய்னா அம்மா தானே? ஆஹா, வந்துருக்கோம். ஓகே, இது வந்து ராஃபா சீ ஃபுட்டு. ஓகே, இன்னும் செத்து கிடைக்கும் ஒரு கேஸா. ஓ மை காட், அண்டு ஐயோ ஐயோ, ரொம்ப வைக்க போகிறீங்க. ப்ரோ என்ன ப்ரோ இது? இது பூச்சி. இது மொச்சக்கொட்டையா? மொச்சக்கொட்டையா பாருங்க, மொச்சக்கொட்டை இல்லை பா, அது புழு. நான் கூட நினச்சேன் இது காய்கறி போலன்னு. வெட்டிக்கிளி ப்ரோ, நான் காய்கறி வாங்கி தருவேன்னு பார்த்தா காய்கறி மேலே மேயிறதெல்லாம் வாங்கி தருவீங்க. இது வந்து கிரிக்கெட். வெட்டுக்கிளி ப்ரோ, பாலா ப்ரோ, என்ன ப்ரோ இதை தவளை சாப்பிட்டா உங்களுக்கு வராது? காஞ்சில் வச்சு என்ன இப்படி வறுத்து வச்சிருக்கீங்க? ட்ரை பண்றீங்களா? நம்ம எல்லாருமே ஆளுக்கு ஒன்னொன்னு. ஆளுக்கு ஒன்னொன்னு எல்லாத்தையும் மொத்தமா மிக்ஸ் பண்ணிடுவோம். கண்ணை மூடிட்டு ஒன்று எடுப்போம், எது வருதோ அதை சாப்பிடுவோம். சரி, ஓகே. ஆல் லிட்டர் பை லிட்டர் 25. ஓகே, நோ 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 ப்ரோ. தண்ணி ஸ்ட்ரைட்டாக நம்ம பேனில் வச்சோம்னா ரெடி ஆகிடும் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, அலசலாம் மாட்டாங்களா? அதாவது அலசி போட்டது ப்ரோ. ஓ மை கோ ப்ரோ, இங்கே போட்டாங்களா ப்ரோ? அலசி போட்டாங்க உங்களுக்காக. என்ன ப்ரோ இங்கேயே பண்ணுறாங்க? என்ன அது? அது அப்படியே கரண்டி எடுத்து சாப்பிடுது ப்ரோ. இதுதான் துடிக்க துடிக்க சாப்பிடுங்க. தண்ணி வாங்கிட்டு போயிடலாம். ஓகே ப்ரோ, தண்ணியாச்சு வந்து இந்த தண்ணி இருப்பீங்களா இல்லை வந்து முதல்ல சாப்பிட்டு துப்புன தண்ணி அந்த மாதிரி எதனா ஸ்பெஷலாக இருக்கு? இதை இப்போ சாப்பிட்ணுன்னு சொல்லி இந்த மனுஷன் கூட்டின்னு வந்திருக்காரு. என்ன ப்ரோ, சரி எனக்கு ஒரே ஒரு கேள்வி, இப்போ நீங்கள் உங்களுக்கே ஒரு பாட்டு போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த சிச்சுவேஷனுக்கு என்ன போடுவீங்க? அதுதான் அழணும் நம்ம கிட்ட மாட்டீங்க. எனக்கு வந்து அடுத்த வாரம் நிறைய கான்செர்ட்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ அதுக்காக ஒரு பாட்டு. கான்செர்ட் இருந்தால் சொல்லி எனக்கு உயிரோடு வருகிறேன் அப்படிதான் பாடணும். சரி ப்ரோ, எப்பவுமே லேடிஸ் ஃபர்ஸ்ட். லேடிஸ் யாரா ரெடியாக இருக்கு? இந்த ஐடியா கொடுத்தது நீங்க தானே? சத்தியமும் முடியாது. நாங்க டிஜே பிளாக் நல்ல ஒரு
அவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுது. சரி ஓகே ரெடியா, ரெடி 3 2 1. ஏய் என்ன ப்ரோ எறா மாதிரியா துடிக்கிறது? நான் சாப்பிட போறேன், நீ சாப்பிடு. ஒண்ணுமே தெரியல ப்ரோ, ஏதோ கருவாடு கடிக்கிற மாதிரி. அப்ப அப்படியே ஒரு லம்ப் அடி சாப்பிடுங்க. நிஜமா நான் சாப்பிடுவேன். ரெடி கால்ல அரைச்சிடுச்சு மக்களே. பேண்ட்ல அழுக்கு பண்ணிடுச்சு. ஏறா நீங்க சாப்பிடுங்க. மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, பயங்கரமான ஆளு நீங்க. ஒரு எறாக்கு போய்பிடுறாங்க, இவங்க எப்படிங்க அடிப்பாங்க எல்லாரையும்? சின்னதாவா எங்க அடிக்க வரவங்க வந்து சின்னதாவ பெருசா எதிர்பார்த்து அடிக்கும். சின்னதா இருக்கும் வந்து என்ன அடிங்கன்னு சொல்லுங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல. என்னங்க சாப்பிடுங்க. யாராவே அவமானப்பட்டுருங்க இந்த வாயிலேயே நம்ம போனோம் என்ன நீங்க. ஓகே லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன். இப்போ வந்து என்ன எப்படி கேம்னா, கண்ணை மூடிட்டு அந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு எடுக்கணும், எடுத்துட்டு அவங்கவுங்க அதை எதை சாப்பிடணும், அவ்வளோதான். ஆ லக்கி ட்ரா. ஏதோ கிறிஸ்மஸ் நீங்கள் ஏதோ இருக்கிற மாதிரி கையை விட்டு ஆளுக்கு ஒன்று எடுக்க சொல்கிறீங்க. ஓகே ஒரு முடிவு கொண்டீங்க. ஓகே எனக்கு வந்து பட்டுப்புழு வந்து கீழே போட்டீங்க. இதான் நீங்கள் கீழே போட்டு இருந்தாங்க. பாட்டு மாதிரி கையாச்சு நாளைக்கு வந்தாதான் தெரியும். அங்க காட்டுங்க கேமரால காட்டுங்க என்ன எடுத்துருக்கீங்க. இனிமேல் தான் ரெடி. ஓகேங்க சூப்பர். என்னது இதெல்லாம் ஒத்துக்கவே போடாது, உக்காருங்க. நீ பாதி நான் பாதி இல்லை சரியா. 3 2 1 எல்லாரும் சாப்பிடுவோம். சத்தியமா என் வாழ்க்கையில நான் இதெல்லாம் சாப்பிடுவேன் நினைச்சு. நாங்களாம் பிறந்ததுல இருந்தே வேண்டிய சின்ன வயசுல இருந்து இல்ல பாருங்க. 3 2 1 சூப்பராக இருக்குங்க. வா உங்க கூட சேர்ந்து ஒன்று சாப்பிட்றேன் சரியா. சரியா நல்லா இருக்கு. இவன் தடிமனாக இருக்கான், இவன் எப்படி இருக்கான்னு பாருங்க. அப்ப நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கு. சரி நல்லா இருக்கு. ஒன்றும் இல்லை, அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. அப்படி பண்ணாத கும்பிடுங்க பாருங்க. பெரிய புழு சாப்பிட போகிறான். இவன் வானான்னு தூக்கி போடுது. நான் கூட இவன் நல்லா வெந்திருப்பான் நினைச்சேன். உள்ள இருக்க ஃப்ளஷ் அப்படியே இருக்கு. போட்டோ மொமெண்டா போயிடலாம். சூப்பர். மெமரிஸ நீங்க ஷேர் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் போட்டோ சரிங்களா? இந்த போட்டோ பத்தியான மெமரி ப்ரோ. சூப்பர். நானும் அனிருத் பிரதரும் ராக் ஸ்டார். யா ஓகே. சோ சூப்பர் சிங்கர் ஃபினாலே. ஃபினாலே சீசன் 7 ஃபினாலே. செம்ம க்ரௌடு. மேலே ஏறினோன்னா அவர் மைக்கில் வந்து சொல்கிறாரு, நானும் நீங்களும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடலாமன்றப்போ அந்த மூமெண்ட் வந்து ஆக்சுவலி நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க எனக்கு வந்து. ஆமாம் பறக்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன பாட்டு பாடுங்க நான் இருக்கா? வாழ்க்கையை தேடி நானும் போகிறேன். அந்த பாட்டு சும்மா ஒரு 4 லைன் போவோமா? ஓகே ரெடி. வாழ்க்கையை தேடி நானும் போகிறேன், காண்டுல பாடும் பாட்டுக்காரன் தங்கச்சியும் ஏதாச்சும் ஒரு மறக்கவே முடியாது. என் தங்கச்சினா எனக்கு இதுதான் பட்டு ஞாபகம் வரும். அப்படின்னா எது ப்ரோ? தங்கச்சி வந்து அது கொஞ்சம் ஸ்கூல்ல அடிச்சிருக்க சொல்லிட்டா தங்கச்சிக்கு கோபம் வந்து அவனை அடிச்சு பள்ளிகள உடைச்சு அவனை தர தரன்னு எழுத்து டீச்சர் ரூமுக்கு கூட்டி போயிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு ரொம்ப சாந்தமான. நான் வந்து முகேன் ப்ரோ அவருக்கே நான் என்னுடைய ஆழ்ந்த வச்சுக்கிறேன். ஏன்னா கூட பிறந்தவனும் ஒரு ஃபைட்டரு.
வாக்கப்பட போறோம் ஒரு ஃபைட்டர். இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில வாழ்க்கையில ஒரு ஃபைட்டரா வாழ்ந்துட்டு இருக்காரு ப்ரோ. உங்களை அடிச்சு கத்துக்கிட்டு தான் வந்து அவங்க எல்லாருமே வெளியே பீத்திக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வேற லெவல். அடுத்த போட்டோ வந்து செம மொமெண்ட் இது ப்ரோ. இந்த ஓகே, இது வந்து எங்களோட பர்த்டே வந்து வருஷலா கொண்டாடி வெட்டின கேக் அப்படின்னு சொன்னாங்க. என்னோட அப்பாவோட பர்த்டே வந்து 19 அக்டோபர். 19 அக்டோபர் ஓகே. தம்பியோட பர்த்டே 19 அக்டோபர். ஓ சூப்பர். என்னோட பர்த்டே 20 அக்டோபர். ஓ எப்படி நீங்கள் டாக்டர் கிட்ட முன்னாடி போய் சொல்லுங்க, டாக்டர் கொஞ்சம் அக்டோபரில் ஏதாச்சும் பண்ணி கொடுங்க, எங்களுக்கு ஒரே மாதம் கடைசி வேறு மாதிரி ஏதாவது பேசி வச்சிட்டிங்களா. அடுத்து காட்ட போகிற ஃபோட்டோ தான் ரொம்ப த்ரில்லிங்கான ஃபோட்டோ. அது எந்த ஃபோட்டோன்னா இந்த ஃபோட்டோ. ஓகேவா? ஸோ இந்த ஃபோட்டோ வந்து பக்கத்தில் இருக்க மாட்டிங்களா, ரொம்ப ஸ்பெஷல் ஆக்சுவலி. ஓகே ஓகே, பார்த்தீங்க உங்கள் டைம் இது இல்லைங்க இல்லைங்க. ஸோ நிறைய அடிதடி சண்டைகள் அங்கங்கே வீங்கி இருந்தாலும் இல்லை ஆக்சுவலி அந்த மாதிரி இல்லை. நான் நிறையா விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுவோம். நாங்கள் வந்து ஆரம்பத்தில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ஒன்றா ஃபேஸ் பண்ணியிருக்கோம், பட் ஸ்டில் டுகெதர் இன் கோயிங் ஃபார் அவர் லைஃப் நல்லபடியாக போகணும் அப்படின்னு சொல்லி. முக்கியமாக நான் ஒன்று சொல்ல ஆசைப்பட்றேன், நாங்கள் மூணு பேரும் தான் ஒன்றா சுற்றிட்டு இருக்கோம். ஓகே, இந்த மாதிரி நடுவில் ஒரு ஸ்டோரி டெவலப் ஆகிட்டு இருக்கு எனக்கே தெரியாது. நான் இது வந்து நீங்கள் யூனிவர்சலாக இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அதுதான். ஆக்சுவலாக நான் இப்போ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணும்போது கூட ஒரிஜினல் நேம் சொல்ல, இது என் கண்மணி அப்படின்னு சொன்னீங்க. யஸ்மின் நடியா. ஆமாம், இல்லை நான் சொல்கிறேன் கண்மணின்றது வந்து இதை தான் கண்மணின்னு சொல்லுவோம். ஒரு கண்ணுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, வாலண்டரியாக வந்து மூடுறது தான் கண்மணி. ஆக்சுவலாக கண்மணி போல காத்துறன்றது. ஸோ அந்த மாதிரி அப்படி வந்து ஒரு பொயட்டிக்காக ஒரு பேர் வச்சுருக்கீங்க. அடுத்து நீங்கள் சொல்லுங்கள். முகேன் ப்ரோ வந்து ஒரு கேரக்டராக உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் இதை தாண்டி, ஸோ எவ்வளோ ஃப்ரெண்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, அவரோட கண்மணியாக நீங்கள் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறீங்க அவரை பற்றி. அதே மாதிரி மூணாவது ஒன்று ஒன்று இருக்குது, யாருக்குமே தெரியாத ஒரு ஒரு நல்ல விஷயம் அவரை பற்றி இருந்தால் சொல்லுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட்டாக ஒரு ஃப்ரெண்டாக அஃப்கோர்ஸ் ரொம்ப ப்ரௌடான ஒரு விஷயம். சூப்பர். அண்ட் செகண்ட் திங் வந்து ஒரு கண்மணியாக வந்து கண்டிப்பாக ஒரு நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து அந்த ஆசை இருக்கும் நம்மளை பற்றி வெளியே சொல்லணும், நம்மளை பற்றி சொல்லணும். அவர் வந்து ஒரு இந்த இடத்துல இருந்து கூட லைக் அஃப்கோர்ஸ் எ லாட் ஆஃப் கேர்ள்ஸ் ஆர் கிரேசி அபவுட் ஹீம் ரைட். அந்தமாரி ஒரு இடத்துலையும் என் பேர் மென்ஷன் பண்ணுறது அது ஒரு பெரிய விஷயம்னு எனக்கு என் மனசில் தெரியும். ஆனால் அவர்கிட்ட அவ்வளோ காமிச்சிக்க மாட்டேன் அப்படியே கெத்தாக இருந்துக்கோ. இன்னும் யாரும் அடுத்தது பைசப்ஸ் ஏத்துறது அடி வந்து அதனால. ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் த ஃபேக்ட் தட் அவங்க வந்து அது மறக்காமல் இனி எங்கே போனாலும் இனி ஒரு ஞாபகம் வச்சுக்கோ. சூப்பர். அண்டு அந்த மூணாவது விஷயம், ஆக்சுவலாக நிறையா பேர் வந்து சொல்லியிருக்காங்க என் காதலே விளங்கியிருக்கு என்னென்னா, இவர் வந்துட்டாரு இவர் ஜெயிச்சிட்டாரு அந்த மாதிரிலாம் இருக்குது, ஆனால் ஏன் மலேசியன்ஸ்க்கு எதுவுமே செய்யலை ஒரு விஷயம் அப்படின்னு. ஆக்சுவலாக நிஜமாகவே நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சேரிட்டியும் பண்ணிட்டுருக்காங்க, ஒரு ஒரு ஃபேமிலியை கூட பார்த்துக்குறாங்க. அந்த பொண்ணுங்களுக்கு வந்து டியூஷன் காசு லேப்டாப் அதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, அவங்க டியூஷன் ஃபீலாம் இன்னமும் கட்டிகிட்டு இருக்காங்க. சூப்பர், ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. இந்த ஒரு வெற்றின்றதே வந்து நமக்கு கிடைச்ச ஒரு முதல் வெற்றியாக இருக்கும், நம்மளோட ஃபேமிலியோ இல்லை நம்மளோட ஃபினான்ஷியலாகவோ நம்மளோட ஃபேமிலியோ அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ராங் பண்ணால் தான் மற்றவங்களுக்கு பண்ண முடியும். ப்ரோ நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணணும், அது மியூசிக் ரிலேட்டடாகவும் சரி உங்களோட ஆக்டிங் ரிலேட்டடாகவும் சரி, பர்சனலாக சீக்கிரமாக பண்ணணும்னு சொல்லி மக்கள் சார்பாக நாங்கள் வேண்டிக்கிறோம். சொன்னேன்லங்க ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நகைச்சுவை உணர்வு அப்படியே கேரி பண்ணே இருக்காரு. ஸோ இந்த லிமிட்டெட் டைமில் பிளான் பண்ண இந்த அட்டி வித் டிஜே பிளாக்கை சிறப்பாக மாத்திர இந்த அட்டிக்கு நம்ம மீடியா மெஷன் சார்பாக அட்டி வித் டிஜே பிளாக் சார்பாக ஒரு சின்ன கிஃப்ட் ஹாம்பர். ப்ரோ நெக்ஸ்ட் எப்போ லேப் பண்ணமோ சொல்லுங்க. ஆமாம், நான் உங்களுக்கு சென்னையிலேருந்து கொண்டு வரேன், எங்கள் ஊர் மண்புழு பள்ளி எல்லாமே உங்களுக்காக நான் கொண்டு வரேன். சரிங்களா? ஒரு ஜாலியாக இருந்துச்சுருவோம். இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள் கொடுக்க வந்தாலும் சூப்பராக இந்த ஷோ நடந்துச்சு, எப்படி சந்தோஷமாக ஆரம்பித்தோமோ அதே மாதிரி முடிக்கிறோம். அதனால் உங்களோட நல்ல சாங்காக ஒன்று பா, எல்லா பாட்டும் சூப்பர் பாட்டு, அதில் ஒரு பிட்டு எடுத்து போடுங்க. திருமீன்கள் ஒரு உடையில் தண்ணீரில் தன்னை இழக்கா, உன் காதல் என் காவியம் கையோடுதான் கை கோர்க்கா. என்ன மறந்த சத்தியமான உன்னை விழுந்த. வா வா வா, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஜாலியாக இருந்துகிட்டே இருங்க, அண்ணன் வந்து கூடிய சீக்கிரம் நல்ல நியூஸ் எல்லாம் எதிர்பார்க்கலாம். அது ஏதாவது நியூஸ் இருக்கா? நானே சொல்கிறேன். ஆ நீங்களே சொல்லுங்க. அப்படின்னா இதை போடவா முழுகாம இருக்கும் முகேந்திரா அப்படின்னு. அடுத்த வாரம்
வேற அட்டியில வேற விதமான இதே மாதிரி ஃபன்னான ஒரு அட்டியில சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டிஜே பிளாக், முகேன் ராவ், ஹோஸ்ட் வேலன் அண்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கம்பெனி. பாய் பாய்.